அங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன் வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேணும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள், உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. முதல்ல இதை திறங்க. நீங்க திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன செலவே காணவில்லை? அட, நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கிக் கொண்டு செல்கிறான். இது போதும் வாயை திறந்தால் வருகிறதே, அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம். பணம் நில்ல. என்ன பணம் இங்கே, பாடம் அங்கே. இங்கே மேடையில பருப்பு கடையனும் பாயாசம் வைக்கணும் சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காய் பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்சி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இதாங்க பிடிங்க. நீ செய்யற வேலை எல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். எப்ப புழிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கெடுக்க போறியா?
வாலிப பசங்க வேலியெல்லாம் தாண்ட கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க, ஏதோ கணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே, அடி பாவி மகள, இந்த மாதிரி அக்கிரம பண்றியே, இந்த பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ? ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல, பழையபடி பின்பக்கமா போறிய. படியெல்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏடுறா சுருங்கின்றா மூதேவி, அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசுங்க, இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. ஏடு என்னது காலிடுறானா கரிச்சி படுக்கிற? வேக படாம அப்படியே அமைக்கிடணுங்க. மூதேவி வாங்காதரா, எதுபட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்ட இத எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா? நானு நீங்க வித்துருங்க. இத எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும், அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க, பாக்கெட்ல போட்டுருங்க. எங்க அவன காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய், நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்ன இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்கள. சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து திறந்து அசந்து போச்சு, கதவே எடுத்துடணும். பாடி பாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. போடி என்னடா, ஒரு இடத்துலயும் போனி ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, நேரம் தான். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, போங்கண்ண. என்ன வண்டி கொண்டு போய்? சரி, என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்சி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நெஞ்சில கைய வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு, என்ன காதோர இருக்கிற முடியெல்லாம் ஒதுக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்பாளோ. ஐயோ ஐயோ, இன்னைக்கு எவங்காதோ போச்சு, சீக்கிரம் ஓடி ஆடி. தம்பி கதை மூடு, கதை மூடு, ஓங்காத ஐயா. ஐயோ அது ஜாக்கிரத. ஐயோ அம்மா, என்ன
யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மாவாசையான ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க, குடியாத்துல ஒரு பையன் இப்படிதான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? ரெண்டு அம்மாவாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க ரெண்டு பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன் அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்காதா? அப்ப நான் வர்றேங்க. முடியாதாண்ணிய, அது அங்கேயே தான் இருக்கு. என்னங்க இப்படி ஓடுறா? அவன் காதாச்சே, போறா. இந்த கடைக்கு உழைச்சு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சுதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட, யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி, சாமான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புனு பாஞ்சு என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளாம். கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறா. சிவன் கோயில் தெரு டான்ஸரா? ஏன்பா, உனக்கு என்னாச்சு? இல்லனே, அந்த வீடு என் வீடுதான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது, அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா, கூட பிறந்தவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கூடாதுப்பா. நெத்தியடி நீல வேண்டாம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்தீங்களே, உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிடுவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரண்டா, அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும், அதை பொருள் வாங்குறீங்களா? அம்மா, ஸ்வீட்டி எங்க? மாடி மேலதான் இருக்கா. பாப்பா, முதல்ல அவளை பாக்கணும். கூட்டு போ சார். நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க, இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன் சார். நாங்க எல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாரும் வெளியிருங்க. ஆமா, இல்ல இல்ல, நீங்க மூணு பேரும் வெளியிருங்க, நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணும். இது மாத்திரம் இருக்கட்டுமா? ஆமா, ஏறு ஏறு வா. ஏமா, உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம், இந்த டாக்டர் முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது. அநேகமா ஐயோ, டாக்டர் காதும் போச்சு.